நம்ம எல்லாருமே தமிழர்கள், தமிழ் தமிழ் நம்மளோட அடையாளம் இந்த மாதிரி சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு பெருமைப்படுறதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருந்த நூல்கள் தான் முக்கிய காரணம். அந்த நூல்களில் இருக்கிற பெருமைகள் தான் நம்மளை பெருமைப்படுத்துது. அந்த பெருமையை அறிஞ்ச பல பேர் அவங்களோட மொழியில இந்த நூல்களை மொழிபெயர்த்திருக்காங்க. இதுல முக்கிய பங்காற்றுறது திருக்குறள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை யாருனாலையும் அவ்வளவு சீக்கிரமா கடந்து போயிட முடியாது. எதனால அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருக்குறள் எவ்வளவு பெருமையான நூல், அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையான ஒரு நூல் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலயுமே திருக்குறள் படிச்சிருப்போம். ஆனா அதோட அர்த்தத்தை விளங்கி தான் படிச்சிருப்போமா, இல்லை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லி கொடுத்து தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தோம்னா அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்படியே படிச்சிருந்தாலும் நம்ம கம்மியான ஒரு சில திருக்குறள் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லா திருக்குறளையும் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி திருவள்ளுவர் சொன்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால சக்ஸஸாக கண்டிப்பாக ஆக முடியும். இது சும்மா கோல்ஸ் மோட்டிவேஷன் இதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் திருக்குறளில் இருக்கு. எதனால நம்மளால இந்த திருக்குறளை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அண்ட் சொல்லி கொடுக்குறவங்களும் ரொம்பவே அதை எளிமையான நடையில் சொல்லி கொடுக்கறது இல்லை. இன்கேஸ் நீங்கள் நெட்டில் தேடினீங்கனாலும் நிறைய திருக்குறள் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக தமிழில் பேசுறதுனால அண்ட் அந்த திருக்குறளுடைய அடிகளுக்கு ஏற்ற பதில்களை மட்டும் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இதுக்கு நம்ம சேனலில் ஒரு புது பிளேலிஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். 3 மினிட்ஸில் திருக்குறள் அதனுடைய அர்த்தம், நம்ம லைவ் எக்ஸாம்பிள், லைவ் ஸ்டோரிஸ், நம்ம வாழ்க்கையில் பார்த்து பழகின விஷயங்களை வச்சு நம்ம திருக்குறளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியாக திருக்குறளையும் தெரிஞ்சுக்கலாம், தமிழன் அப்படிங்கிற பெருமையும் அடைய முடியும், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஒரு திருக்குறள் அதனுடைய அர்த்தம் ரொம்பவே எளிமையான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். தமிழன் அப்படின்னு நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டால் மட்டும் போதாது, தமிழ் எதனால இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இவ்வளோ பெருசாக எல்லா நாடுகளுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம தமிழன் அப்படிங்கிறதுல உண்மையிலே பெருமிதம் கொள்ள முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்வத்து செல்வன் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்து லெல்லாம் தலை. இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செல்வம், செல்வம் அப்படின்னா சொத்து, சரியா? ஸோ இருக்கிற செல்வம் எல்லாத்துலேயுமே தலை சிறந்த செல்வம், எல்லா செல்வத்துக்கும் மேலே இருக்கிற செல்வம் என்ன அப்படின்னா செவி செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது செவியினால் நம்ம கேட்டு பெறக்கூடிய அறிவு தான் இருக்கிற எல்லா செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை எடுத்து பாருங்கள், நம்மளே எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படி நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம், வாயினால் தான் பேச ஆரம்பிச்சிருப்போம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம செவி வழியாக கேட்டிருப்போம். அதாவது லிசனிங், லிசனிங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம பேசவே ஆரம்பிப்போம். அதாவது மற்றவங்களாம் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம காது வழியாக அதுக்கு உள்வாங்கி நம்மளுடைய லிசனிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம விஷயங்களை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஹிந்தி பேசுகிற ஊரில் போயிட்டு அங்கே நம்ம வாழும் பொழுது ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும். பட் இதுவே தமிழ்நாட்டில் இருந்து நான் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களால அவ்வளோ ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியாது. எதனாலனா, அவங்களுக்கு லிசனிங் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. பட் அதுவே அந்த மாதிரியான இடத்துல வேலை பார்க்குறவங்களாம் ஈஸியாக ஹிந்தி கற்றுப்பாங்க. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு ஹிந்தியை வந்து அதிகமாக லிசன் பண்ணியிருப்பாங்க. லிசன் பண்ண பண்ண அவங்களுக்கு ஈஸியாக எந்த வேர்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த செவிவெளியாக கேட்டதுனால அவங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ஒரு மொழி கற்றுக்கணும் அப்படின்னா ரீடிங் ஸ்பீக்கிங்கை விட லிசனிங் தான் ஃபர்ஸ்ட். லிசனிங் மொழியாக நம்ம கற்றுக்கிற ஆரம்பித்தோம் அப்படின்னா ரீடிங்கை ஸ்பீக்கிங் இதெல்லாம் விட லிசனிங்கில் நம்மளால ஈஸியாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எக்ஸாம் பேப்பரில் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நம்ம படித்தது கூட நம்மளுக்கு மறந்துருக்கும். பட் கிளாஸில் பாடம் நடத்தும் போது ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் டீச்சர் சொல்லியிருந்திருப்பாங்க, நீங்கள் தான் கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டிருந்திருப்பீங்க, அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் கடற்கரை எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அதை நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க, டக்குன்னு உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்து நீங்கள் வேகமாக எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ செவி வழியாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்மளுக்கு அதிகமாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கோங்க, இவெல்லாம் என்னடா சொல்லிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை பார்க்காம சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் ஒரு இன்புட் எடுப்பாங்க, அப்படி இல்லைனா எதுவும் அவங்களுக்கு பிடிக்காமல் கூட போயிடும். பட் வீடியோவை பார்க்காமலே போகிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை லிசன் பண்ண தயாராக ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு
ஒரு புது விஷயத்த உள்ள உங்களால கொண்டு வர முடியும், இல்லைனா ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு நீங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலே பல விஷயத்த நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த அறிவு வரும். ஸோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி என்னதான் நிறைய செல்வம் இருந்திருந்தாலும் செவி வழியா நம்ம கேட்டு பெறக்கூடிய அறிவு எல்லா செல்வத்தையோட மிகப்பெரிய செல்வம். அதனால இதை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு மித்த செல்வம் தானா வந்து சேரும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் இன்னொரு திருக்குறள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.